வெல்கம் டு உணவின் புரிதல். இப்போ நம்ம தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒரு பூசி எடுத்துட்டு மேலே வச்சு சர்க்கரை ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேணுங்க. தண்ணி சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி தண்ணினா போடுங்க. அப்படியே பாவு காய்ச்ச வேணுங்க. இந்த நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே பாவு வந்து அந்த கம்பி பதத்துக்கு வர வேணுங்க. அப்படியே நல்லா அப்போதான் மிட்டாயி நல்லா இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப கொதிக்கி விட்டோம்னாலும் சர்க்கரை சர்க்கரையாக வந்துடுங்க. நல்லா கொதிச்சு இப்படி நொற நுறையாக வருதுங்க. நல்லா கொதிச்சு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இதை இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு வாணாளி எடுத்து அடுப்பில் வைக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயிட்டுங்க. நாம் வேறு ஒன்று ரெடி பண்ணலாங்க. இது பாருங்கள், இட்லி மாவு. இட்லி கருப்பம் இல்லைங்க, அந்த மாவு ஃப்ரெஷ்ஷான மாவு, இன்றைக்கி அரைச்ச மாவு. ஒரு டம்ளர் அரிசினா கால் டம்ளர் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு சோடாப்பு போடலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சோடாப்பு. அப்புறம் கொஞ்சமாக ஆரஞ்சு பவுடர் கொஞ்சமாக போடலாங்க. ஆரஞ்சு பவுடர் போதுங்க. நல்லா கலக்கி விட்டுலாம். இப்படி நல்லா கலக்கி வச்சுக்குவேனுங்க. நல்லா கலர் இந்த கலர் வரணுன்னு இப்படி கலக்கி வச்சுக்குவேனுங்க. இந்த மிட்டாய் வந்து முதல்ல அந்த 80’ல் பிறந்தீங்க 90’ல் பிறந்தீங்களா கடையில் நிறையா வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து இருக்குங்க, ஆனால் இந்த சின்ன சின்ன கடை இருக்குங்களா அதில் தாங்க இந்த மாதிரி தேன் மிட்டாய் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ உள்ளே ஊற்றலாங்க. நல்லா கொஞ்சம் அந்த இந்த கலர் வந்துன்னு விடணுங்க, வேக விடணுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சிடலாங்க. ஆ, ரெடி ஆகிடுதுங்க. ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாவுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்க வேணுங்க. ஊற வச்சா முட்டை தேன் முட்டை ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க, தேன் முட்டை ரெடி ஆகிடுது. நல்லா ஊறிடுதுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.